Hi guys, welcome back to Aji Aquarium. So, in this video, we will talk about mollyfish. This is an easy fish. So, in the beginning of the starting, we will talk about the mollyfish. There are 40 varieties of fish. For example, normal molly, balloon molly, லேட்டைல் அதாவது மூன்றைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஃபிஷ் அந்த வெரைட்டி உண்டு அதில் வந்து சல்ஃபின் அதில் சல்ஃபின் லேட்டைல் அப்படி கிட்டத்தட்ட 40 வகையான ஃபிஷஸ் இருக்குது ஸோ நான் இந்தியாவில் வந்து இப்போ நான் ஒரு இன்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லிவிட்டு அங்கால வந்து எங்கள்கிட்ட என்னென்ன மாலி ஃபிஷ் இந்த சொன்ன வகையில் 40 வகையில் எங்கள்கிட்ட எத்தனை வகை இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ஃபிஷ்ஷாக பார்ப்போம் ஸோ வந்து இதோட வந்த மாலி ஃபிஷோட நேட்டிவ் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா ஆனால் வந்து கூட எல்லா கண்ட்ரிலையும் இது வந்து ஈஸியாக ஒரு கிடைக்கக்கூடிய காணக்கூடிய ஒரு மீனினம் இதோட வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபொசிலா ஸ்பெனோப்ஸ் வடிவது ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியுது நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள் ஓகே இது வந்து ஒரு பிகினர் ஃபிஷ்னு சொன்னாங்க அது வந்து இது வந்து ஒரு லைஃப் பியரஸ் அது வந்து குட்டி போடக்கூடிய ஒரு மீனம் உண்டு அதுதான் கூட பேர் நான் வந்து விரும்பி பண்ணுறது சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி பண்ணுறேன் என்னென்றால் நல்ல ஒரு ஒரு அடல்ட் சைஸை வாங்கிட்டு போனால் அது ஒரு 1 weekலாம் குட்டி போட்டுரும் ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறபடியால் கூட பேர் இந்த ஃபிஷ்ஷை வந்து பண்ணுறது இப்போவும் வந்து எங்கள்கிட்ட கூட சேல்ஸ் ஆகிற வந்து இந்த ஃபிஷ்ஷான் இதில் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் உண்டு வந்து கூட கம்யூனிட்டி டேங்கில் விடலாம் அடுத்து வந்து இதோட லைஃப் ஸ்பேனை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மட்டும் வாழும்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் உங்களோட டேங்கை பொறுத்து நீங்கள் அதை கேர் பண்ணுறதை பொறுத்து மாறும் அதுக்கு அதுக்கு ஒரு நேச்சுரல் என்வைரன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வாழும் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 3 இயர்ஸாக வளர்த்துட்டு இருக்கிற ஃபிஷ் நிற்கிதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு சைஸ் வந்து கிட்டத்தட்ட 4.5 inches அந்த சைஸ் கிட்ட வரும் இதுக்கு இது ஒரு 2 inches or 2.5 inches வந்தாலே இது வந்து குட்டி போட தொடங்கிடும் அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீட் பண்ணலாம் என்றால் இது ஒரு ஆம்னிவர்ஸ் அதாவது வந்து மாமிசம் அதாவது வந்து லைவ் ஃபுட்னு சொல்லுவாங்க இந்த டாஃப்னியா மைடா அது மாதிரி இந்த ஆட்டிமியா அப்படியான ஃபுட்டும் போடலாம் அது மாதிரி வந்து நார்மல் பேலட்ஸ் அப்படி இருந்த அல்கி அதாவது இந்த பாசின்னு வாங்கல் தானே அதுவும் கொடுக்கலாம் அடுத்து வந்து இதை வந்து நீங்கள் வளர்க்குறது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 30 லிட்டர் கொண்ட ஒரு டேங்க் ஆகணும் அது வந்து விட் கொஞ்சம் கூடவாகும் ஹைட்டு குறைவாக வச்சு நல்லா இருக்கும் ஏன்னா அது நீந்துறதுக்கு இடம் தேவை ஸோ அந்த மாதிரி டேங்க் வச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நிறைய பிளான்ட்ஸுகள் போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஒரு விருப்பமான ஒரு சூழல் மாதிரி இருக்கும் கூட வந்து நீங்கள் அந்த பிளான்ஸில் போட்டு வச்சிங்கன்னா இதுக்கு வந்து ஹீட்டரோ இல்லாட்டி ஏப்பாம் இப்படி ஒன்றுமே போட தேவையில்லை ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஈஸியாக அடாப்ட் ஆகும் வந்து இப்போ தண்ணிக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் கெட்டிருந்தாலும் அடாப்ட் ஆகும் கிட்டத்தட்ட இந்த பிஹெச் பார்த்தீங்கன்னா 6.7 8.5 அந்த பிஹெச்ல வந்து இது வந்து வாழக்கூடிய ஒரு மீன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இதில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் அதில் காட்டுறேன் பாருங்க இதில் வந்து மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் நான் உங்களுக்கு இந்த இதில் காட்டு சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் அதாவது வந்து இந்த கனோபோடியம் இருக்குது தானே அதாவது மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூராக இருக்கும் இதே வந்து ஃபீமேலுக்கு வந்து அப்படி இருக்காது ஸோ அதை வச்சும் நாங்கள் வந்து இந்த இதில் மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் இல்லாட்டி வந்து அந்த பாடி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாப் பேக்லேருந்து பார்க்க பெண் வந்து இந்த வயிற்று பக்கம் வந்து கொஞ்சம் உப்பினமாக இருக்கும் அடுத்து வந்து ஆண் வந்து அப்படியே ஒட்டின மாதிரி இப்படி ஒரே ஷேப்பாக போயிட்டுருக்கும் அதை வச்சு நாங்கள் ஆண் பெண் ஒரு வரிசையாக கண்டுகொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த மொழி ஃபிஷ்ஷில் இன்ட்ரடக்ஷன் காணும்னு நினைக்கிறேன் இதோட வேறு இன்ஃபர்மேஷன் இருந்தால் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் எங்கள்கிட்ட என்னென்ன இந்த மொழி ஃபிஷ் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நார்மல் மொழி இதில் வந்து
ஒயிட் பிளாக் ஒரேஞ்ச் அந்த கலர்ஸில் இருக்குது. அதை விட டால்மேஷன்வாங்க அது பிளாக் அண்ட் ஒயிட் சேர்ந்து அந்த கலரில் இருக்குது. அதோட பாண்டா மோடி இல்லை சாக்லேட் பான் சொல்லுவீங்க அதே அந்த கலர்லேயும் இருக்குது. அதோட சைல் ஃபின் பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஃபின்னு சொல்லுவாங்க அந்த மேல் இருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிற்கிறது அந்த அந்த வெரைட்டியான மொழியும் நிற்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் வெரைட்டி தான். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான கலரேஷனான மொழியும் வந்து இருக்கிறது. இப்போ வந்து எல்லாம் சேல் ஆகிட்டு அதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்கன்னு வந்து அதை உடனே எடுத்துருவாங்க. அப்போ வீடியோ ஷூட் பண்ண முடியாம போயிடும். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியில் சில ஒரு ஃபோட்டோ செட் பண்ணுறேன். லெப்பர்ட்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு மொழி இனமும் இருக்குது. அது வந்து பின்னுக்கு வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு பிக்சர்ஸ் நினைக்கிறேன். அது வந்து செயல்ஃபின் மொழி நான் மாறி சொல்லிட்டேன். இது வந்து என்னென்றால் லேட்டல் மொழி. அதாவது இந்த பின்டைல் பார்த்திங்கன்னா ஒரு பிறை நிலவு மாறி இருக்கும். ஸோ இது வந்து மூன்டைல் மொழி என்று சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மொழி மாதிரி நிறைய கலரில் இருக்குது. அதாவது பிளாக் ஒயிட் ஒரேஞ்ச் டால்மேஷன் பாண்டா மொழி கலர் அந்த டபுள் ஒரேஞ்சும் பிளாக்கும் சேர்ந்தது. அது மாதிரி உங்களுக்கு நான் லெப்பர்ட் என்ற அந்த அது நிறைய வெரைட்டியில் இருக்குது. இப்போ இது வந்து கூட எங்கிட்ட இந்த பிறந்தெல்லாம் சேல் ஆகிட்டு அதனால் எல்லா வீடியோவும் நான் காட்ட முடியாமல் போயிட்டு அடுத்து நான் போடுற வீடியோ அடுத்து நான் ஸ்டாக் எடுக்க எங்கிட்ட இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பார்க்குறதுக்கு மற்ற மொழியோட கொஞ்சம் வடிவாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் விரும்பி வேண்டாம் மீனினத்தில் இதுவும் ஒரு மீனினம். ஸோ இது பார்த்திங்கன்னா பலூன் மொழி. இது ஒரு கொஞ்சம் வார சின்ன பிள்ளைகளாக குழந்தை சிறுவர் கொஞ்சம் கூட பிடிச்ச மீனினம் உண்டு. இது பார்த்திங்கன்னா நார்மல் மொழி மாதிரி அத்தனை வெரைட்டியும் இருக்காது. பிளாக் ஒயிட் ஒரேஞ்ச் டால்மேஷன் அது மாதிரி கைஃபின் அடுத்த மாதிரி கோல்டஸ்டர்ட் அப்படி நிறைய வெரைட்டிலே இருக்குது. ஸோ இது இப்போ இந்த முன்னுக்கு வரது பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கு. அதில் சைஸையும் மற்ற சைஸையும் பாருங்கள் டிஃப்ரெண்ட். இப்போ முன்னுக்கு வர மீன் வந்து கோல்டஸ்டர்ட். இது வந்து இப்போ முன்னுக்கு வர வந்து கைஃபின் பிளாக்கில் இருக்கிறது வந்து கைஃபின். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லேட்டைல் பலூன் மொழி. அதாவது இதுலேயும் வந்து மொழியில் இருக்கிற அத்தனை வெரைட்டியும் வந்து அத்தனை கலர்லேயும் வந்து இருக்குது. அப்போ வந்து இது இப்போ எங்கட ஏரியாவில் வந்தால் ஜஃப்னால் வந்து இது கிடைக்க கொஞ்சம் அரிதாக கிடக்கு. இப்போ சில பேர் பிளாக் வச்சுக்கலாங்க. பெயின் டைம் வந்து இந்த ரெண்டு தான் நிற்கிது இந்த இதே சைஸ் இந்த வெரைட்டியில் வந்து. நான் வார வீடியோ கால் இதில் கிடைச்சால் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பலூன் லேட்டைல் மொழி தான். இது நான் ஏன் தனியாக காட்டுறேன்னால் இதில் வந்து மற்ற மொழியை விட தனியாக பெருசு. கிட்டத்தட்ட நம்ம காட்டின மொழி பலூன் மொழி சைஸை விட ஒரு 3 மடங்கு பெரிய மொழி. அவ்வளோ இந்த ஃபின்ஸு பார்த்தீங்கன்னா நீங்களுக்கே தெரியும் சில டிஃப்ரெண்டாக இருக்குது. எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த நிறைய ஃபின்ஸாக இருக்குது. ஸோ அதான் காட்டுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக இருக்குது நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்டை மொழி. அதாவது இதில் வந்து ஒரேஞ்ச் ஒயிட் அடுத்து வந்து ப்ரௌன் அதாவது சாக்லேட் இந்த 3 கலரில் இருக்கு. இது வந்து ஒரு ரேரான ஒரு ஃபிஷ். அதாவது வந்து நாங்கள் நார்மல் மொழியோட சேர்த்து விட்டால் அது ஒரு ப்ரைஸ் வந்து பிளாக் ஆகியாக தான் வரும். ஸோ நாங்கள் இந்த குவாலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இதை நாங்கள் தனியைத்தான் நாங்கள் விட்டு வளர்க்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டை லேட்டைல் மொழி. இதில் வந்து இதுலேயும் வந்து ஜெலோ ஒயிட் ஒரேஞ்ச் சாக்லேட் இந்த கலர்ஸில் இருக்குது. அடுத்து இது கொஞ்சம் ரொம்ப ரேரானது. அடுத்து வந்து ப்ரைஸும் கூட. இது வந்து என்கிட்ட வந்து 3 இயர்ஸாக நான் வளர்த்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் தெரியலான ஒரு மீன் கிட்டத்தட்ட 3 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 இன்ச்னு சொல்லலாம் அந்த சைஸில் இருக்கும் ஒரு ஃபிஷ்ஷும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெட்டை பலூன் மொழி. இதுலேயும் வந்து ஒரேஞ்ச் ஒயிட்டு பிளாக் சாக்லேட் அந்த கலர்ஸில் இருக்குது. பட் எங்கிட்ட இந்த ரெண்டு மொழி தான் இருக்குது இந்த ரெட்டை பலூனில். இது சரியான ரேரான ஒரு இனம். இந்த ரெட்டையிலே இதான் பிரச்சனை என்னென்றால் மற்ற நார்மல் அதாவது பிளாக் ஆய் இல்லை அந்த மொழி சோட கூட அதோட குவாலிட்டி குறையும் அந்த ப்ரைஸ் வந்து பிளாக் ஆயோட இருக்கிற வர சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இதை விட இன்னும் ஒரு இதுக்கு அடுத்த வெரைட்டி இருக்குது. அதாவது
ரெட்டை லேட்டைல் மொழி பலூன் பலூன் மொழி. ஸோ அது வந்து எங்கள் வீட்டில் இருந்தது, இப்போ இல்லை. அந்த பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்ட இருந்த எல்லா விதமான மொழி வெரைட்டி உங்களுக்கு காட்டிட்டேன். இதோட வேறு வித்தியாசமான இனங்கள் வந்திருந்தால் நான் அதை பற்றிய டீட்டெயில்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி வேறு விதமான மொழி வெரைட்டிஸ் இருந்தால் அதை பற்றிய டீட்டெயில்ஸை கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.